Hello friends, welcome back to my channel Angel and Creations. Last Saturday, Masterchef Tamil episode, எல்லாரோட நினைவுகளை வந்து ரீகலெக்ட் பண்ணுற ரெசிபி செய்ய சொன்னாங்க. அதில் விண்ணி வந்து ஞாபகங்கள்னு ஒரு ரெசிபி செஞ்சாங்க. அந்த ரெசிபிக்கு பேர் சிரோட்டி. இந்த சிரோட்டி செய்கிறதுக்கு நம்ம வந்து ரவை 1/4 கப் ஒரு ட்ரை மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கோங்க. இதை வந்து நல்லா நைஸாக பவுடர் பண்ணிக்கலாம். அங்கே கர்நாடகா சைட்லலாம் ரவை வந்து இந்த மாதிரி நல்ல நைஸ் பவுடராக சிரோட்டி ரவைன்னு கிடைக்கும். இப்போ வந்து நான் ரவையை பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அடுத்ததாக ஒரு பவுலில் மைதா 1 கப் சேர்த்துருக்கேன். அதில் நம்ம அந்த அரைச்ச ரவை 1/4 கப்பை சேர்த்துட்டு உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நெய் ஒரு 2 டீஸ்பூன் மாதிரி நெய் வந்து சூடு பண்ணி எடுத்துகிட்டு வாங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த சூடான நெய்யை அப்படியே இந்த மாவு மேலே ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி வந்து ஒரு 50-60 ml மாதிரி தண்ணி தேவைப்படும். நம்ம தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இதை நம்ம வந்து சப்பாத்திக்கு எப்படி மாவு பிசைவோமோ அந்த மாதிரி இதை வந்து மாவு வந்து பிசைஞ்சு எடுத்துட்டு இந்த மாவை வந்து அப்படியே ஒரு 1/2 hour மூடி ஒரு ஓரம் வச்சுடுங்க. அந்த மாவு நல்லா ஊறினா தான் நமக்கு தேய்க்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். ஊறினதுக்கப்புறம் இதை குட்டி குட்டி பால்ஸாக போட்டு வச்சுக்கலாம். மீன் டைம் நான் வந்து சர்க்கரை வந்து பவுடர் பண்ணிக்கிறேன். ஒரு 1/2 கப் சர்க்கரை எடுத்து அதில் ஒரு 6 ஏலக்காய் மாதிரி சேர்த்துட்டு அதையும் வந்து மிக்ஸி ஜாரில் நல்லா பவுடர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி அதை வந்து ஜலித்து வச்சுக்கிறேன். இந்த ஏலக்காயோட தோல் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக ஜலித்து எடுத்து வச்சுக்கிறேன். இந்த சர்க்கரை பவுடர் தான் இந்த ரெசிபி ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அடுத்ததாக வந்து நெய் ஒரு 2 டீஸ்பூன் நெய்யில் அரிசி மாவு 2 டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து வச்சுக்கலாம். இது வந்து லேயரிங் பண்ணுறதுக்காக. இப்போ நம்ம ஊறின அந்த சப்பாத்தி மாவை குட்டி குட்டி உருண்டையாக உருட்டிட்டு ரவுண்ட் ரவுண்டாக நம்ம சப்பாத்தி தேய்க்கிற மாதிரியே தேய்க்கணும். ஆனால் கொஞ்சம் மெல்லிஸாக தேய்க்கணும். அப்போ தான் வந்து லேயர் வந்து தின்னாகவும் இருக்கும், பொறிக்கும் போது நல்லா கிறிஸ்பியாகவும் கிடைக்கும். இந்த மாதிரி எல்லா ரவுண்டும் நம்ம தேய்ச்சதுக்கப்புறம் நம்ம கலந்து வச்சுருந்த அந்த நெய்யும் அரிசி மாவும் வந்து நம்ம தடவிட்டு வரணும். ஒவ்வொரு லேயர்லேயும் ஃபஸ்ட்டு நெய்யும் அந்த அரிசி மாவு கலவையை தடவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பவுடர் பண்ண அந்த ஏலக்காய் சுகரை போட்டுட்டு மைதா மாவையும் போட்டுக்கணும். மைதா மாவு அதிகமாக போடணும், அந்த சுகர் வந்து கம்மியாக போடணும். இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு லேயர்ஸாக வந்து அடுக்கிட்டு நம்ம எவ்வளோ மாவு பிசைஞ்சிருக்கோமோ அது எல்லா பால்ஸையும் தேய்ச்சி இந்த மாதிரி வந்து அடுக்கடுக்காக லேயர்ஸ் வந்து நம்ம செட் பண்ணிக்கணும். செட் பண்ணதுக்கப்புறம் இதை அப்படியே ஒரு ரோல் மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணிவிட்டு கத்தி வச்சு இதை வந்து ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நமக்கு எந்த மாதிரி திக்னஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். எவ்வளோ பெரிய அந்த இது ஸ்வீட் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து ரவுண்ட் ரவுண்டாக இதை வந்து இந்த மாதிரி கையில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ வந்து கடாயில் எண்ணெய் வச்சுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் இதை போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா நம்ம எப்படி பூரி ஃப்ரை பண்ணுறோம் அந்த மாதிரி, ஆனால் இது நல்லா கொஞ்சம் திருப்பி போட்டு கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் ஆக விடுங்க. அப்போ தான் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இது எடுக்கும் போது இந்த மாதிரி இருக்கும், ஆறும் போது நல்லா அது தூள் தூளாக உடைய ஆரம்பிக்கும். இதே மாதிரி நம்ம தேய்ச்சி வச்சுருந்த எல்லாத்தையுமே வந்து போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு பாதாம் பால் வந்து இதுக்கு தயார் பண்ண போகிறோம். அந்த பாதாம் பால் செய்கிறதுக்கு நான் வந்து இன்றைக்கி ஒரு 100 ml மாதிரி சுடு தண்ணி எடுத்திருக்கேன். அதில் வந்து ஒரு 15 பாதாம் போட்டு இந்த பாதாமை ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கிறேன். ஊறினதுக்கப்புறம் எடுத்தால் இந்த தோல் வந்து ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். இந்த மாதிரி தோல் உரித்த இந்த பாதாம் வந்து சேம் நம்ம மிக்ஸி ஜார் அந்த சர்க்கரை அரைச்சோம்ல அதிலே போட்டு கொஞ்சமாக பால் விட்டு இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதில் வந்து பால் கொஞ்சம் விட்டு இந்த மிக்ஸி ஜாரில் இருக்கிற எல்லா பேஸ்ட்டையும் ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு பேனில் 400 ml பால் சேர்த்துருக்கேன். இந்த பால் சேர்த்து இது காய்ச்சி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சோம்ல அந்த ஏலக்காய் சர்க்கரை பவுடர் அதை வந்து ஒரு 4 டேபிள்ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு ஸ்வீட் இன்னும் கூட வேணுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் குங்குமப்பூ சேர்த்துட்டு இந்த குங்குமப்பூவும் அந்த பாலும் சேர்ந்து நல்லா கொதித்து ஒரு லைட் அந்த கலர் அந்த குங்குமப்பூவோட கலர் வந்து வரும். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்ச அந்த மிக்ஸை பாதாம் மிக்ஸை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது அப்படியே ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்கட்டும். அந்த பாலும் கொஞ்சம் திக்காகட்டும். உங்களுக்கு கலர் வேணும்னா நீங்கள் சேர்க்கலாம். நான் வந்து ஒரு பிஞ்ச் ஃபுட் கலரை வந்து தண்ணியில் கலந்துட்டு அதை வந்து சேர்த்துருக்கேன். கடைசியாக வந்து கொஞ்சம் பாதாமும் பிஸ்தாவும் வெட்டி சேர்த்துட்டா அவ்வளோதான் நம்மளோட பாதாம் பால் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் சுட சுட குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுக்கலாம்.
இப்போ பிளேட்டிங் பண்ணிடலாம். ஒரு பிளேட்டில் நான் ஃபஸ்ட்டு நம்ம செஞ்ச இந்த ஸ்வீட்டை வச்சுட்டு மேலே வந்து ட்ரை ரோஸ் பெட்டல்ஸு, சாப்டு நட்ஸு, அதுக்கப்புறம் இந்த எடிபிள் சில்வர் ஃபாயில் வரும்ல அதையும் கொஞ்சம் வச்சுட்டு மேலே வந்து நம்ம இந்த பாதாம் பாலை ஊற்ற போகிறோம். இந்த டிஷ்ஷு வந்து சிரோட்டிங்கிறது வந்து கர்நாடகாவில் தான் ரொம்ப ஃபேமஸான டிஷ்ஷு. இதை வந்து நான் இன்றைக்கி செஞ்சுருக்கிறது பதிர் பெண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது இந்த பாதாம் பாலோட சேர்த்து சாப்பிட்றது. இன்னொரு வெர்ஷன் வந்து வெறும் சிரோட்டி, அது வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், அது வந்து அப்படியே சாப்பிடுவாங்க இந்த பாதாம் பால்லாம் இல்லாமல். ஸோ இந்த ரெசிபி வந்து ரொம்ப இனிப்பு கம்மியாக எல்லாரும் சாப்பிட்ற மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் மற்றும் ஏஞ்சலின் கிரியேஷன்ஸ் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.